வளையோசை கல கல கலவென கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிடு படப்பட துடித்தது எங்கும் வேகம் பூசுது. சின்ன பெண் ஏப்பா நின்னுகிட்டு இருக்க, அங்கதான் இடம் காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. விலக்கேத்தி வச்சுட்டீங்க. உங்ககிட்ட சொல்றது இல்ல இருக்கு, அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். மொத்தம் 36 பிட்டு, எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அதுல 3 பிட்டு ஜட்டி கொண்டு இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, எந்தெந்த பிட்டு எங்கெங்க இருக்குன்னு இந்த மெயின் பிட்ல தான் இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன பண்றீங்க? கேப்ல கடை வைக்கலாம்னா விட மாட்டாளுங்களே. அரியர் எக்ஸாம் எழுத போறேன், பெஸ்ட் ஆஃப் லக். பார்டன், என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான். ஒரு வார்த்தை சொல்லிருந்தீனா நான் வந்து உன்னை டிராப் பண்ணிக்க மாட்டேனா? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் மச்சான், உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பிட மாட்டேங்குது. ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல. மச்சான் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டிய, அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்டமா. பின்ன என்னடா ராசி பாக்கத்தை விட்டுட்டு முன்னாடி உட்காந்து பேப்பரை பாடுற? அப்படி எல்லாம் விட முடியாது மச்சான். இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். இல்லன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கி இருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்ப நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் ஆகுது, உனக்கு பிடிக்கல. சரி போ போ. டேய் போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்திருந்தா நாயுடு ஆள் மாதிரி ஒரு கடை திறந்திருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும்னு விவேகானந்தர் சொல்லுதான. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு, போன அரியர் அப்ப பாத்தது. என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோனோ ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும், ஏன்னா நமக்கு எல்லாம் வயசாயிட்டே போகுது. இல்ல சார், யாரா உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச முடியாது. இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். பாரு சே விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது பையன். அங்க பாருங்க
இன்னமோ 1,000 crore செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. முடு மச்சான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்வின்ஸ், வாங்க நம்ம ரிலீஸ் பாக்கலாம். பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. நாம அரிய எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நண்பா. இந்த பாருங்க பாஸ், அடுத்த தடவை நீங்க அரிய எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துல கால காலத்துல பண்ணணும் பாஸ். காந்தி காலத்துல இருந்து அரிய நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதரா, ஓங்கி அப்பிடுவேன். நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுது வந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா டேய், ஓகே ஓரே ஏழு மிஸ் இட் வந்து மாட்டி விடுவா. போடா டேய், இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஏண்டா பின்ன ஆதாமியா வாளுக்கு போறத மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன். அவன் உன் ஃப்ரெண்ட்னா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. போடா. ஓ, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. கடவுளே, எவ்வளவு அரியர் வந்தாலும் அது தாங்குற சக்தியும் புத்தியும் எனக்கு கொடு. பாஸ் பாஸ் என்ன பாஸ் பிட்டலா வச்சிருக்கீங்க? போடும் பாஸ் பாஸ் ஆய் தொலைச்சிடாதீங்க. அப்புறம் நான் தனியே மரமாயிடுறேன். கடவுளே, இவர் எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடு ப்ளீஸ். ஹாய், சூப்பர். பாஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ற மேடம், இத பாஸ் பண்ண சொன்னேன். ஓ, பேப்பரியா? என்னம்மா? ஹே ஹே, ஐயோ ஏன் பிடிங்க? ஃப்ரண்ட் பாக்கெட், ஸ்லீவ், நெக், லெஃப்ட் சைடு ஷோல்டர், ரைட் சைடு ஷோல்டர், பேண்ட் பாக்கெட், ஜட்டி, எல்லா பிட்டி விடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஜட்டியில இருக்கிறது விட்டுருங்க மேடம், அது வச்சா நான் பழிச்சுக்கிறேன். சரி, ஓகே, உட்காருங்க. தண்ணி குடிக்கணும். போங்க. பாடன்
சரவணம் புண்ணியத்துல 2000 ரூபாய்க்கு கேமரா மொபைல் சூப்பர்ரா. இப்போ சிம் கார்டு மேட்டருக்கு வருவோம் சார். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? அப்படி கேளுங்க. ரெண்டு பேரும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும். சார் நீங்க கேட்ட மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கு, அது இன்னியோட க்ளோஸ் ஆகுது, அதுக்கு நீங்க இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணனும். இங்கிலீஷ்ல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க தெரிஞ்சிருந்தா ஃபோன் வாங்க வந்திருக்க மாட்டல. குமரா இது நீங்களே ஃபில் பண்ணுங்க பாப்போம். ஓகே சார். குரா சார் உங்க பேரு? பாஸ், பாஸ்கரன். சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சார் நம்ம ஊரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு, ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு, மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. நடு நடுவுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே போட்டுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம், வாடா. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன். ஓ, இங்க டெம்பரரியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்க காலேஜ்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இது என்னோட பயோடேட்டா பாக்கலாங்க, ட்ரை பண்றேன். சாருக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இந்த வேலையை விடும் போது இந்த வேலையை என் ஃப்ரெண்டுக்கு விட்டு தரணும். கண்டிப்பா சார். தேங்க்ஸ்ங்க. யாருக்குடா? உனக்குதான். டேய், இந்த வேலையை விட்டு வேற வேலை கிடைக்காதா? சொன்னா கேளு. வண்டிக்கு தேவை பம்பர், வாழ்க்கைக்கு தேவை டெம்பர், இனிமே இதுதான் நம்பர் ஒரு பாஸ். என்ன இதெல்லாம், யார் இதெல்லாம் எழுதுனது? சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணன் கொடுக்க சொன்னாரு. அண்ணனா? எந்த அண்ணன், யாருக்கு அண்ணன்? எங்க எல்லாருக்கும் அண்ணன், உங்களுக்கு பாஸ். சைலன்ஸ், சைலன்ஸ். ஓபன் பண்ணுங்க மேடம், ஓபன் பண்ணுங்க. எடுங்க மேடம், எடுங்க, போன் உங்களுக்கு தான். ஹலோ. வண்டிக்கு தேவை பம்பர், வாழ்க்கைக்கு தேவை டெம்பர், இனிமே இதுதான் உன் நம்பர். நான் தான் பாஸ்கரன் பேசுறேன், தி பாஸ். எப்படி நம்ம கிஃப்ட்? இனிமே நாம ரெண்டு பேரும் மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாம். ஏன்னா 24 மணி நேரம், 365 நாள் நம்ம எப்ப பேசினாலும் ஃப்ரீ. அப்புறம் புடிச்சிருக்கா? பார்டன், என்னங்க சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் இப்ப ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல, எல்லாத்தையும் தமிழ், என்கிட்ட மட்டும் இங்கிலீஷா? ரொம்ப ஓவருங்க. பார்டன். நல்ல தம்பி. சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும், நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ, அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மா ஊத்தி அட சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மச்சான், என்ன பத்தி நினைச்சிட்டு? நான் எத்தனை பேருக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அவன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு செட்டில் ஆயிட்டு இருக்கானுங்க. டெய்லி போன் பண்றானுங்க, அண்ணா வாங்கண்ணா, அண்ணா வாங்கண்ணான்னு. நான் ஏன் போல? ஏன்டா போல? இது என் மண்ணுடா மண்ணு. டேய், இது அவர் மண்டடா மண்டா. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. டேய், போய் உட்கார்றா தம்பி. வர வரும் போக்கே சரியில்லை. யார் நல்ல தம்பி? உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா, தப்பா நினைச்சுக்கிறேன். நான் பொண்ணு பார்க்க போனோம். சரி சரி மச்சான். என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் 6 மாசத்துல நான் நடத்தி காட்டுறேன். ஏன் 5 பதில் நீ உட்காந்து மந்திரம் சொல்ல போறியா? எவ்வளவுடா செலவாகும்? 3 லட்சம், 5 லட்சம்? நான் சம்பாதிக்கிறேன்டா, சம்பாதிச்சு வந்து காட்டுறேன். சரியானவன். தம்பி மெழுகு வச்சு தச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படி டாட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஷ்டமர்றா. மாமனார் தெரிஞ்ச கிஷன் ஊத்தி கொளுத்திடுவான்டா. சொன்ன கேளுடா, தொழலா. டேய், உள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன பண்றான்? ஒருவேளை தூக்கு போட்டு பானோ. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க அசோக். இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. குடும்பத்தை நிறுத்த கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா.
பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கே என் காரு, எங்கே என் ஃபேக்டரி, எங்கே என் டிரைவர் நல்ல தம்பி? ஒரே பாட்டுல நீ பணக்காரன் ஆவறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்தா இல்ல சூரியவம்ச சரத்குமாரா? டேய் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழிய பாடுறா மச்சான். இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும் ஆசைப்பட்டியே, இந்த டாப் போதுமா? நீ என்ன பண்ணும், டெய்லி இந்த வழியா ஏறி அந்த டாப்புக்கு போய் ரீடிங் நோட் பண்ணும், அதான் உன் வேலை. கைகூட ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள டாப்புக்கு வந்துட்ட, கலக கலக. அண்ணா சின்ன பையன் பாத்து என்ன கொஞ்சம். ஒரே நாள்ல டாப்புக்கு போன நீதான் ஆசைப்பட்ட, ஏன் பாதியில ஓடி வந்த? செட் ஆகாது மச்சான், முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கேட்டா தாங்க முடியல. இப்ப சொல்லு ஏன் செட் ஆகாது மச்சான்? என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா, அந்த ஐட்ல இருந்து கீழே வந்து கை காலெல்லாம் உடஞ்சிச்சுன்னா யார பதில் சொல்றது? நீ பதில் சொல்லுவியா? அப்படியே வரல வெட்டிடுறேன் பாரு. வேலை வேணும் கேட்ட, வாங்கி கொடுத்த, என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா முடியாதுன்னு? ஓகே, இப்ப அந்த பொண்ணே உன்னை தேடி கடைக்கு வந்தா, அவளையும் மூஞ்சி காமிச்சு வெளியே அமிச்சிட்டேன், என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட் எல்லாம் வேலை செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட்டின அனிமுனு எங்க போ போற? மச்சி ஊட்டிய கொடைக்கானல். அந்த வேலைக்கு மட்டும் நல்ல ஹைட்டான இடத்துக்கு கூட்டி போய். அசிங்கமா பேசாத, வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு செய்யறேன். மச்சா மெட்ராஸ்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். மெட்ராஸ் மட்டும் வேணாம் மச்சி, அங்க வேல் ரொம்ப ஜாஸ்திடா. எப்படிதான் மனுஷன் அந்த ஊர்ல இருக்கணும்? ஐயோ என்னால முடியாதுப்பா. ஆமா அங்க கொஞ்சம் வேல் ஜாஸ்தி தான். ஏடா மதுராந்தகத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு, ஸ்கின் அலர்ஜி மச்சி, மூணு தலைமுறையை பாதிக்குமா, பேப்பர்ல படிச்சேன். நாம பண்ண தப்புக்கு நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? நீ சொல்லு. வேற ஏண்டா இந்த மார்க்கெட்டிங் வேலை? நாய் பொழப்புடா, பொழப்பே இல்லாம இருக்குது, நாய் பொழப்பு எவ்வளவு மேலு. சரி டிரைவரு, உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. கண்டக்டரு செல்ற பொழப்பு மச்சி. இந்த பியூனி எடுபுடி மச்சா, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிருங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ளதான காம்படிஷன், இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசியல்? ஐயோ சான்ஸ் இல்ல மச்சி. டேய் என்ன மாதிரி சலூன் கடை வச்சுக்கிறியா? அச்சா உன் பொழப்ப எப்படி நான் கெடுப்பேன்? இப்ப மட்டும் நடா பண்ணிட்டு இருக்க. ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டே, உருப்பிடவே மாட்டே, உருப்பிட மாட்டே. போடா போ, இன்னும் ஆறே மாசத்துல அம்பானி ஆகி காட்டுறேன். ஆறு மாதத்தில் அம்பானி ஆவது எப்படி? இந்த ஸ்கீம் நல்லா இருக்க. அம்பானியா விட மாட்டேங்க போல இருக்க. ஹலோ, குட் மார்னிங் சார், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கும்பகோணம் பிரான்ச்ல இருந்து சந்தியா பேசுறேன் சார். சந்தியாவா? எந்த சந்தியா? அதான் சார், நீங்க பாஸ்கருங்கிற பேர்ல யூனிவர்சல் மொபைல் ஷோரூம்ல ஒரு மொபைல் வாங்குனீங்கல்ல? ஆமா ஆமா, என் ஆளுக்கா வாங்கின. ஏன் என்னாச்சு? கங்கிராச்சுலேஷன் சார், ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு லோன் சாங்ஷன் பண்ணிருக்கோம். லோனா? எனக்கா? ஆமா சார், நீங்க தானே பாஸ்கரன்? ஆமா கரெக்டா தான் சொல்றா. ஹலோ, நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது இல்ல, நீங்க ரொம்ப ஆசையா கேக்குறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சார். எவ்வளவு வேணா வாங்கிக்கலாமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டை கொடு, லைசன்ஸை கொடுன்னு டார்ச்சர் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். நீங்க வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஃபுல் கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துல கேஷா? சந்தியா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க சார். ஓகே. ஹாய், உடனே வந்துட்டீங்க? நீயா? சந்தியா பார்க்க வந்தீங்களா? அப்புறம் என்ன சொன்ன என்ன சொன்ன? யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டியா? உங்க நிலம எனக்கு புரியுது. இந்த சூழ்நிலையில சொந்தக்காரன் போய் உதவின்னு கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக உங்களுக்கு பணம் காசு வேணும்னா நேரம் எங்கிட்ட கேட்டுக்கலாமே, எதுக்கு என் பொண்ணு மூலமா கேட்டுக்கிட்டு? சரி தம்பி, அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணும்?
அதான் லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். உங்க பேங்கால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சரி, என்ன தொழில் பண்றதா ஐடியா வச்சிருக்கீங்க? நீங்க கொடுக்கற அமௌண்ட் பொறுத்து தொழில் பண்ணுவேன் சார். சரி, கொலாட்டரல் ஏதாவது? கொலையா? அதாவது தம்பி, உங்க பேர்ல சொத்து பத்து ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். அந்த கர்மம் எதுவும் இல்ல சார், இனிமேதான் உழைச்சு சம்பாதிக்கணும். கிழிஞ்சது. சரி, டிகிரி படிச்சு முடிச்சிருப்பீங்களா? அந்த சர்டிபிகேட்டாவது இருக்கா? டிகிரி எங்க பிட்டுடிக்க விட்டோம் பொண்ணு, ஜட்டியில இருக்கிறது கூட விடலையே. பிளஸ் டூ சர்டிபிகேட் இருக்கு சார். உனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நீ கிளம்பு. இல்லப்பா, அது இவருக்கு. சார, நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர், யூ டோன்ட் வரி. நீ கிளம்பு. ஓகேப்பா. சரி சார், நானும் கிளம்புறேன். தம்பி, அவங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்புறாங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. தம்பி, எவ்வளவு லோன் வேணும்னு கேட்டா தெரியல. என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்டா தெரியல. ஏதாவது படிச்சுக்கிடிச்சு டிகிரி ஏதாவது வாங்கிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. நீங்கள்லாம் எந்த தைரியத்தில் பேங்க் படியேறி இப்படி லோனுக்கு வந்து நிற்கிறீங்கப்பா? ஆ, முழுசாக ஒரு பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். திட்டுப்பா, திட்டு. ஏன் நிறுத்திட்ட? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, முழுசாக திட்டி தீர்த்துரு. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். தே, அதையும் எடுத்துட்டு போ. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வழக்கம் போல தளபதி, காலையில எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க? 7:30 மணிக்கு. மச்சான், 7:00 வந்துடலாம்டா. இவனுங்க டுட்டோர் வீட்டுல போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க? மச்சான், இப்ப என்னடா சொன்ன? ஏன் இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்க. அவனுங்க டுட்டோரியல் போய் சேர்ற வரைக்கும் ஏன் தாலியா இருப்பானுங்க? என்ன இப்ப என்ன அதுக்கு? டே மச்சான், ஒரு ஐடியா டே. நாம ஏன் ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்க கூடாது? போடா, போய் உட்கார. போடா. டே டே மச்சான், உட்கார. ஏய், சொல்றதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம் உட்கார டே. தளபதி, இந்த சரியா மச்சான், 60% பசங்க ஃபெயிலா? நம்ம ஏரியால வேற டியூட்டோரியல் சென்டர் இல்ல. நம்ம இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம், இது வேணும். டேய், நானே உன்னை நீ நம்பி ஆரம்பிக்க சொல்றேன். நாம நல்லா படிச்ச வாத்தியார பார்த்து வேலைக்கு வச்சுக்கலாம்டா. புரியாம பேசாத மச்சான், அதுக்கெல்லாம் பணம் வேணும்டா. மச்சான், என் நண்பன் நல்ல தம்பி மனசு வச்சா முடியும்டா. நல்ல தம்பி மனசே மாணிக்கு தலை செஞ்ச நெக்லஸ் இல்ல வச்சோன்னு சேட்டு துட்டு கொடுக்கறதுக்கு என்கிட்ட 5 பைசா இல்ல, நீ ஆளை விடு. டேய், யார்ட்டாவது கடன் வாங்கி கொடுறா, நான் திருப்பி கொடுத்துறேன். நேத்து பீர் அடிக்க காசு வாங்கினியா, அத மூலம் திருப்பி கொடு. திருப்பி கொடுக்குற மூஞ்ச என்னடா பியருக்கெல்லாம் கணக்கு பாத்துட்டு? டே டே, பேர்லாம் கூட யோசிச்சேன்டா. சேலஞ்ச் டியூட்டோரியல் எப்படி இருக்கு? மச்சா, நீ இவ்வளவு பாசிட்டிவா பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அதுக்காகவே நான் உனக்கு ரெடி பண்றேன். நண்பேண்டா, அண்ணா இருக்காரா? நான் இருக்கேன். வா. பாத்தியா, கடன் வாங்கறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு? விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்கறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கனடி கைட்ரா இல்ல, வெயில் கொஞ்சம் கனடியா? உன் பேச்சுல திமிர் தெரியுத மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தரேன். தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா, நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கே, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும், புரியுதா? பப்ளிக் பிளேஸ், 2 ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் நம்ப அங்க என்னண்ணே செழிப்பா தம்பி பாருங்க. அப்புறம் தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கிறப்போ? அண்ணே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யதுல நீ சொல்ல தம்பி. அதானே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கரு, ஒரு டியூட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறான். ரொம்ப நல்ல பையனே, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஒரு 50,000 வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு நல்ல தம்பி, பண்ணிடுவோம். ஓகேவா?
என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே நானும் வாத்தி தானே. ஓ அப்படியா, உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா. தெரிஞ்சலன்னா கேட்டேன். குடுப்பா இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சார் தம்பி? வாத்தி உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர் பாஸ்கர் தம்பி பாஸ்கர். சொல்லுங்கண்ணா. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். சரிண்ணா. பத்தாம் கிளாஸ்ல பிழைகிட்டான். ஐயோப்பா அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணா என்னண்ணா நீங்க இப்படி பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க? இதை நாங்க பண்ண மாட்டோம். நீங்க பையனை அனுப்பிச்சு வைங்கண்ணா. ஏதோ பொண்ணு இருந்தா கூட அனுப்பிச்சு வைங்கண்ணா, நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா பணத்தை எடுத்து வேலைய ஆரம்பிங்க. மச்சா போ போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சா நீ எடுறா. டேய் நீ தான் எடுக்கணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால் எடுத்து கொடுறா. முதுகு காட்டு போடுப்பாடுப்பாட்டாரு. சொல்ல நம்ம பையன் பத்தாம் கிளாஸ் பெயில் இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார். நம்ம பையன்ல எப்படி நம்ம பொதுவாத்த தாத்தா பத்தி எல்லாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகப்படித்தவர். எங்க பரம்பரையில முதல்ல முதல்ல எங்க அப்பா தான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. பத்தாம் கிளாஸ் வர கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ணி எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யார பண்ணீங்கள்? இரண்டு பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. இவர் தான் என் வாத்தி. இவர் சொல்லி கொடுத்து நான் எழுதத விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. நாலு வார்த்தை கத்துக்கிட்டுதான் பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுதவே போனேன். அந்த நாலு வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்க குட்டி. என்ன ஒண்ணு, அமைதியா இருந்தா தூங்கிடுவான். பரீட்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா? அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் இல்லப்பா, கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பயப்பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்டா போட்டு அவங்க எல்லாரும் வேலை சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு. அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்தி தான். பூரா மக்கு பயலுங்க. அதான் எல்லாரையும் சாணியால விட்டுட்டேன். நீ ஏன் பண்ணிட்டேன் பாப்பா? நண்பங்கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனாதான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னைய சாணியால வைப்பேன். கையெழுத்து போட்டது நீ தானப்பா? அதானா முறை? எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையன். பாஸ் பண்ண வைக்கிற வண்டியா பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்ததடா. என்ன பண்றது, அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடாத. கேட்டியா? எல்லாம் தலை எழுத்து போயே சாணி எழுப்ப போ. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாழை புடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாழை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சு மிஸ்டர் நல்ல தம்பி. டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற, நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரியே பேசுற. ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. நாம புடிச்சோம், நம்மள கடிச்சிடும். கடிச்சா ஊசி போட்டுக்கலாம். அத உர்றா. இப்ப என்ன பண்ண போறோம்? பண்றோம்டா, பெருசா ஏதாவது பண்றோம். We'll be right back.
ஆபத்துக்கு வராம நீ தான் காப்பாத்தன. மச்சான், கடவுளை நம்பாத, உன்ன நம்பு. நான் கடவுள் போடா. யார் வந்திருக்காங்க பாரு. யாரா இவன்? கடை கடைக்கு போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி. இவர் தான் நம்ம டியூட்டோரியல் டீச்சர், என்னோட பழைய கிளாஸ்மேட், பெரிய புத்திசாலி. ஐயோ, மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே, என் டியூட்டோரியல் விளங்குமா? சார், ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா பல்லு தேய்க்கிறது முன்னாடி உனக்கு பாயாசமா? டேய், ரிப்பன் கட் பண்ணிட்டு தரேன்டா. ஏன் மச்சான்? ஓகே சார், ரிப்பன் கட் பண்ணுவோம்ல. என்ன போ தல தளபதி, நல்லா இருக்கியாப்பா? வாங்கினே வாங்கினே, வணக்கண்ணே வணக்கண்ணே. தம்பி தம்பி, இதெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்ல, நான் இருக்கட்டும். தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல, நான் இப்பதான் ஸ்வீட் மிச்சர்லாம் வாங்கி ரிப்பன் செட் பண்ணேன். ஸ்வீட் மிச்சரா? சிங்கக்குட்டி எப்படி ஓடுறான் பாருங்க. ரிப்பன் அறுத்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. பையன் பெரிய ராசிகார பையன். இவன் வந்ததுக்கு அப்புறம் 15 எரும மாடைய வாங்கினேன். தம்பி பாஸ்கரே, குடுத்து வச்சோம் மணி. தான் கடையை ஜப்தி பண்ணாலும் பரவாயில்ல, தான் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல. என்ன, என் குடும்பம் நடுத்தருக்கு வர்றது? ஏதோ 4th பிளாட்ஃபார்ம் கும்பகோணம் எக்ஸ்பிரஸ் வராம அடிக்கடி அனௌன்ஸ் பண்றீங்க. உண்மைய சொல்லித்தான் தம்பி. பழங்கெட்டு பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. டேய், அவன் தூங்குறதுக்குள்ள ஏதாவது சொல்லி குடுறா. ஒரே ஒரு ஸ்டூடண்ட்டுக்காக என்னோட எனர்ஜினால. நீ அட்வான்ஸ் கேட்டல, இந்த உன் அட்வான்ஸ். போ, அவன் பக்கத்துல ரொம்ப நேரம் நிக்க, அதை கடிச்சு வச்சிருவான். போய் பாடு, போ. பாடத்தை கவனிங்க, டீ சாப்பிடுங்க. பாட்டு என்னடா, இன்னும் யாரும் அட்மிஷனுக்கு வரலையா? இருக்கிற ஒருத்தனை இன்னும் போலையான்னு கேள்றா. பரவாயில்ல, விடுறா. இன்னைக்கு தானே முதல் நாள், படிப்படியா தானே முன்னேறணும். இந்தா கேளு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க. ஹாய் நல்ல தம்பி. வாங்க வாங்க உட்காருங்க. டேய், பக்கத்து கோயில சூடா பொங்கல் போடுறாங்களா, போய் சாப்பிடுறா. பொங்கலா? ஆமா, போப்போ, சீக்கிரம் போ. டேய், கீழ நாயர் கடையில போய் நல்ல தம்பி பேர்ல ரெண்டு டீ சாப்பிட்டுடா. என்னது டீயா? நீ உட்காருங்க உட்காருங்க. கோபால் சார், டேய் மச்சான், கோபால் சொல்ல மறந்துட்டடா. உன் கடையில இருந்து கால் பண்ணாங்கடா, 20 பேர் மொட்டை அடிக்கிறதுக்கா வெயிட்டிங்கா? கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. டேய், இப்ப எதுக்கு இங்க இருக்க எல்லாரும் வெளிய அமிச்சிட்டு இருக்கற? மச்சான், இந்த ஆள் வந்திருக்கடா. 4 வார்த்தை என்கிட்ட பேசணும், 5 நிமிஷம் தனியா இருக்கணும் நினைப்பா. சொல்ல முடியாது மச்சான், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக முத்தம் கித்தம் கொடுத்தாலும் கொடுப்பா. டேய், இதுக்கடா டியூட்டோரியல் ஆரம்பிச்சோம். புரிஞ்சுக்கடா, சீக்கிரம் கிளம்புடா. கம் ஆன் டார்லிங். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? லூசா நீ. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னனா? கை மேல கீழ பட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் டார்லிங் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதன்னு சொன்ன ஆள் கிட்ட எல்லாம் நான் பேச வரல. நல்ல தம்பி, நான் உங்களைதான் பாக்க வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன, ஓகே தானே? ஓகேங்க. அப்புறம் நல்ல தம்பி, ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 4-5 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிச்சுக்கும். சரி, பை. மச்சான், ஏன் ஆள் சொல்றது கூட கரெக்டா தான்டா இருக்கு. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண கூடாது? நம்ம என்ன பிரசவத்து கடை வந்திருக்கோம்? கூலிங் லெஸ் கேட்டா முதல்ல நம்ம மூஞ்சிக்கும் முகர கட்டியும் யாரும் வர மாட்டாங்கன்னு அவ குத்தி காமிச்சிட்டு போறா. ஓ, அத இப்படி கூட சொல்லாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டியூட்டோரியல் ஆரம்பிச்சிட்டேன். தம்பி தான்
பாஸ் நாங்க ஒரு 30 பேர் கொஞ்சம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு. முடியல டிஏ ஸ்டூடண்ட்ஸ், நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம ஸ்ட்ரைட்டா பாடத்துக்கே போயிடலாமா சார்? என்னையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட்டா? ஒரு வெங்காயத்தையும் பார்க்க வேணாம், பொத்திக்கிட்டு வெளியே போ. ஏய் என்னையா அது? ஏய் ஏய் அடிக்காதீங்க ரே, காந்தியறா நானு. ஏய் 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 அடிக்காதீங்க ரா. ஏய் 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 ஊதுடா ஊதுடா ஏய் ஓட ஊதுடா ஏய் ஊதுடா தொடக்கலடா. ஏய் 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 நில்லுடா நில்லுடா, எங்கடா கட் அடிச்சிட்டு ஓடுறீங்க? கோபால் சார் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? அந்த கோபாலே நானாயா சார். என்ன சார் பைண்டிங் பண்ண புக் மாதிரி உள்ள போனீங்க, கிழிஞ்ச ரஃப் நோட் மாதிரி வெளியே வரீங்க. பிள்ளைங்களா அதுங்க, இவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு நாலு ரோட உட்காந்து பிச்சை எடுக்கலாம். ஐயோ இவன டீ கொடுத்து டீ கொடுத்து மண்டையில கொட்டினல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நீ சாணி எழுறத யாராலையும் தடுக்க முடியாது. பட்டா பண்ணி குட்டியெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுதடா. ஐயோ ஃபீல் பண்ணாத மச்சா, ஏதாவது பண்ணுவோம்டா. டேய் என்ன ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஏதோ கூர்கா மாதிரி கூர்க நடுக்க நடந்துட்டு இருக்க மச்சான். எந்த ரூட்ல நம்ம வெற்றி பயணத்தை தொடரலாம்னு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். போடா வட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ரூட்டு போறான ரூட். இப்போ ஹலோ ஹலோ மச்சான், மிஸ் கால் உன் சிஸ்டர். ஏன் ஆள்ரா மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. இந்த பொண்ணுங்க எப்ப பாரு மிஸ் கால் குடுக்கறாளுங்க, அது ஏன் நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட் எல்லாம் தேவையாடா மச்சான். சொல்லுடா ஏன்டா மிஸ் கால் குடுக்கறாளுங்க? அது மிஸ்டு கால் இல்லடா, கூடிய சீக்கிரம் நம்மள கைட்டி விடுறதுக்கு அவளும் குடுக்கற அபாய சங்கு. ஓ உன் கூடிய சீக்கிரம் கைட்டி விட்டுருவா, போ பொறாமட உனக்கு. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு அதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோண நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கைய நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? இந்த தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். கம் அவுட். இங்க வந்தோம் தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன் வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம். லோன் கேட்டு வருவோர்களை லோ 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 என்று லொங்கலைக்கும் ஐயா தொப்பை நோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன் உக்காரு. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைல, பேரம் பேத்தி பாக்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துற அப்படியே அர்த்தத்துறம்பாரு. ஆமா என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும், என்ன சின்ன சொல்லிருக்கணும், தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும் இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ இன்னமும்
அப்பன் வீட்டு காசு எடுத்து குடுக்கற மாதிரி அவன் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். ஒன்றை ஒன்றரை ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேர போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளவு அதுப்புன்னா, கடையில லைனா நாலு ரோலிங் சேர போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற ஒரு நிமிஷம் ஏறு வர. நீ அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுற பாரு. ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. கேட்டியா? யாரும் தெரியுதா? உன் சின்ன மருமும் புள்ள உன்ன அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூடுல இருந்தான்னு வச்சுக்க, கழுவி கழுவி ஊத்தி இருப்பான். சுந்தரம், பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு.